அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப்ல நம்ம இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் கனெக்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கனெக்ஷன் ஒயர்ல கனெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டு பின்னாடி ஆர்பிஎஸும் ஐசி டெர்மினல் போய்ட்டும் ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐசி கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து ஐசி 741 எடுத்துக்கலாம். ஐசி 741 உடைய செகண்ட் டெர்மினல் 1K ஓம் ரெசிஸ்டர் கொடுக்கணும். ரெஸ்டர் வந்து 1 kΩ உள்ள ரெஸ்டர் எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், அது வந்து ரெண்டாவது பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ். செகண்ட் பின் வந்து செகண்ட் பின்னு நம்ம இது இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபீட்பேக் ரெஸ்டர் 2.2K சொல்லுவார் ரெஸ்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ரெண்டாவது பின்னிலிருந்து இது அவுட்புட்டு 6th பின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 இப்போ 3வது பின்னு கிரவுண்ட் எடுத்து இப்போ டைரெக்டாக இங்கே இந்த கிரவுண்ட் எடுத்து இங்கே கொடுக்குறோம். இந்த 3வது பின்னோட கிரவுண்ட் எடுத்து இந்த சப்ளைக்கு இந்த கிரவுண்டு கொடுக்குறோம். ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் சப்ளை எடுத்து செகண்ட் பின்னு கொடுக்கணும். ஏன்னா அது அது கூட தான் நம்ம ரெஸ்டை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது பின்னு கொடுத்துருக்கோம். அதே நெகட்டிவ் சப்ளை எடுத்து கிரவுண்ட் இப்போ +15 வோல்ட் இருக்கு, 7வது பின்னு கொடுக்குறோம். 4, 5, 6 -15 வோல்ட்டோடைய 4th பின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வோல்ட் மீட்டரோட -8 6வது பின் கொடுக்குறோம். வோல்ட் மீட்டரோடைய பாசிட்டிவ் எடுத்து கிரவுண்ட் கொடுக்கும். இங்கே ஐசி டர்னர் கிட்டையும் ஆர்டிஸ் ஆன் பண்ணுவோம். இன்புட் வோல்டேஜ் கால் கொடுக்கும். வோல்ட் மீட்டரில் 0.1 வந்திருக்கு, மல்டிமீட்டரில் 1.16 வந்திருக்கு. இப்போ இன்புட் வோல்ட் வந்து இப்போ 10 வச்சுக்கலாம். 1.0 வோல்ட் வந்து 0.2 வந்திருக்கு, இதில் வந்து 2.29 வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான ரீடிங்ஸ் எடுத்து கால்குலேஷன் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ 10 இன்புட் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த 10 இன்புட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ இவ்வளோ அவுட்புட் வெளியே வந்திருக்கு ப்ராக்டிக்கல் வோல்ட்டில். தேங்க்யூ சார்.